லலிதானாம் அங்குலி பல்லவானாம் ஜனித முகுலசோபை தேவி முக்தாஃபலைஸ்துவம் பிரகடயசி ஜனானாம் பாதுகே ரங்கபர்த்துஹ பத சரசிஜ ரேகா பாஞ்சஜன்ய பிரசூதிம். ஸ்லோகம் 646. அனுஜின லலிதானாம் அங்குலி பல்லவானாம் ஜனித முகுலசோபை தேவி முக்தாஃபலைஸ்துவம் பிரகடயசி ஜனானாம் பாதுகே ரங்கபர்த்துஹ பத சரசிஜ ரேகா பாஞ்சஜன்ய பிரசூதிம். ஆதுகிய ரங்கநாதன் வழியில் புறப்படும் பொழுது பாதுகா சேவகர்கள் எதிரே கொண்டு வைக்கிறார்கள். ரங்கநாதன் பாதுகையை சாற்றிக் கொள்கிறான். பாதுகையை சாற்றிக் கொள்ளும் பொழுது அந்த திருவடி அழகாக வர்ணிக்கிறார். திருவடி, திருவடியில் விரல்கள் இருக்குது. இந்த திருவடியில் இருக்கும்படியான விரல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அனுஜின லலிதானாம் அங்குலி பல்லவானாம் அங்குலி திருவடி விரல்களாகிற பல்லவன் தளிர், அது தளிர்வோன்று இருக்கிறது, அவ்வளோ அழகாக மென்மையாக தளிர்வோன்று இருக்கிறது எம்பெருமானுடைய விரல்கள், திருவடி விரல்கள். என்ன எப்படி இருக்குது? அனுதினோ லலிதானே. இந்த லோகத்தில் செடிகளை விடக்கூடியதான தளிர்கள் என்ன பண்ணும், தளிர்கள் விட்ட இன்னைக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், மற்ற நாள் முத்தி போடும், அந்த அழகு இருக்காது இல்லையா. ஆனால் எம்பெருமானுடைய திருவடியாகிற, திருவடியினுடைய விரல்களாகிற பல்லவம் இருக்கே, தளிர் இருக்கே, அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். அனுதின லலிதானாம், தினந்தோறும் அழகாக இருக்குது. ஆக எம்பெருமானுடைய அந்த விரல்கள் எப்பொழுதும் பல்லவம் போல, தளிர் போல் அழகாக இருக்குது. ஜனித முகுலசோபை தேவி முத்தாஃபலைஸ்வம், அந்த பல்லவம் தளிர் போல் இருக்காது, ஆக விரல்களாகிற தளிர்னு சொல்லிவிட்டார். தளிர் விட்டால் என்ன பண்ணும் கொடிகள், அப்புறம் என்ன பண்ணால் அதில் மொட்டு விடும், பூ பூக்கும் இல்லையா பூச்செடிகளில். அதுபோல் இங்கே பாதுகையில் வரிசையாக அழைக்கப்பட்டிருக்கிற அந்த முத்துக்கள் இருக்கேன், அந்த முத்துக்கள் திருவடியாகிற தளிர்லே, திருவடியுடைய விரல்களாகிற தளிரிலிருந்து மொட்டு தோன்றித்தோ, மல்லிகை மொட்டு தோன்றுவது போல மொட்டுக்கள் தோன்றிட்டோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக எம்பெருமானுடைய பாதுகையில் இருக்கும்படியான அந்த முத்துக்களை திருவடியின் விரல்களாகிற இதழ்களுடைய முட்டுக்களாக வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்தில். மேலும் இன்னொரு சாவும் வர்ணிக்கிறார். பிரகடேசி ஜனானாம் பாதுகே ரங்க பர்த்து பத சரசிஜ ரேகா பாஞ்சஜன்ய பிரசூதிம். இந்த முத்துக்கள் இருக்க, இந்த முத்துக்கள் முத்து சிப்பிலேருந்து உண்டாருது என்று சொல்லுகிறோம். அதுபோல சிறிய சிறிய சங்குகள் இருக்கும் சமுத்திரத்தினுடைய அடியில், அந்த சங்குகள்லையும் முத்துக்கள் இருக்குமா. ஆக எம்பெருமானிடத்துலேயும் சங்கு இருக்கு, அந்த சங்குலேருந்து விரலில், விரலாகிற தளிரில் முத்து உண்டாச்சோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டமானாக்க, எம்பெருமானுடைய திருவடி இருக்கு, திருவடியில் சங்க ரேகை இருக்கு. சரசிஜ பத சரசிஜ ரேகா பஞ்சஜன்யம், ரேகா பஞ்சஜன்யம் கோடுகளாகிற சங்கு, கதாபுனஷ்டங்க ரசாங்க கல்பக என்று சொல்லி எம்பெருமானுடைய உள்ளங்காலில் சங்கு ரேகை இருக்குன்னு சொல்கிறோம். ஆக சங்கு ரேகை இருக்கேன், அந்த சங்கு ரேகையாகிற பாஞ்சஜன்யம் இருக்கேன், அந்த பாஞ்சஜன்யத்திலேருந்து இங்கே விரல்களுடைய நுனியில் முட்டுக்கள் உண்டு, அதாவது முத்துக்கள் உண்டாச்சோ என்று சொல்ல முடியாக இருக்கும். ஆக பாதியில் பதிக்கப்பட்டிருக்க முடியான முத்துக்கள், அந்த விரல்களுள்ள உள்ளங்காலில் இருக்கும்படியான பாஞ்சஜன்யமாகிற சங்குகளிலிருந்து உண்டான முத்துக்களோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அல்லது விரலாகிற தளிர்களில் துளிர் விட்டு மொட்டு விட்டுருக்கோ என்று சொல்லும்படியாக இருக்கு இந்த முத்துக்கள். ஆக இந்த முத்துக்களை இரு வகையாக சுவாமி தேசிகன் அனுபவித்து மகிழ்கிறார். பலி விமசன வேளா வியாபினஸ்தஸ்ய விஷ்ணோ பத சரசிஜமாத்தி பவனி தேவி நூனம் ஜனன சமயலக்னாம் ஜாஹ்னவி தாவகானாம் மகதி சரணரட்சே வாசனாம் மௌத்திகானாம். ஸ்லோகம் 647. பலி விமசன வேளா
வியாபினஸ்தஸ்ய விஷ்ணோ பதசரசிஜமாத்தி பாவனி தேவி நூனம் ஜனன சமயலக்னாம் ஜன்னவி தாவகானாம் வஹதி சரண ரட்சே வாசனாம் மௌத்திகானாம். கீழே பாஞ்சஜன்யத்தை பற்றி பேசினார். பாஞ்சஜன்யம் எங்கே உண்டாச்சு? கடலில் உண்டாச்சு. அந்த கடல் நினைவுறவே கடலில் வந்து எப்படி இருக்க முடியாது, கங்கை நினைவு வந்தது. கங்கையை பற்றி பேசுகிறார். கங்கை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, உரத்தார எப்பொழுதும் சுத்தமாக ஆகக்கூடியது, உரத்தாருடைய பாவத்தெல்லாம் போக்கி சுத்தமாகக்கூடியது, அது பவித்திரமானது, பிறரையும் பவித்திரமாக ஆக்குகிறது, அதே சமயத்தில் தெளிவாகவும் இருக்கு. ஆக அந்த குணங்களெல்லாம் கங்கைக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், பாதுகாதேவி உன்னுடைய முத்துக்களிலிருந்து தான் வந்தது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் உத்பிரேசிக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். பலி மசன வேளா வியாபினா தஸ்ய விஷ்ணோஹோ, தஸ்ய விஷ்ணோஹோ, திருவிக்ரம வாமனாவதாரம் எடுத்த எம்பெருமான் இருக்கானே, அவன் என்ன பண்ணான், பலி விமசன வேளா, பலி விமசனம் பலி சக்கரவர்த்தியை அடக்குவதற்காக தன்னுடைய தெருவடியை தூக்கி அவன் தலையில் வைக்கணும்னு வச்சானோ இல்லையோ, அந்த சமயத்தில் என்ன பண்ணால், முதல்ல திருடியால் ஆகாசத்தை அளந்தான். அப்போ பலி விமர்சன வேளா வியாபினகாம், அப்போ ஒரு திருவடி என்ன ஆச்சு, எங்கும் பறந்து உயரக்க கிளம்பிச்சு. உயரக்க கிளம்பின பொழுது அப்போ பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார், அதிலிருந்து கங்கை உண்டாச்சு என்று சொல்லுகிறோம். அப்படி உண்டான கங்கை எப்போ ஏற்பட்டது எப்படின்னு கேட்டால், பதசர சீஜமாஜி, எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலேருந்து உண்டாச்சு அல்லவா. திருவடி தாமரையில் என்ன இருக்கும், மது தேன்று இருக்கும். ஆக கங்கை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே உண்டாகும், தேன் மாதிரி தேனாகவே இருக்கு. அது இன்னும் எப்போ ஏற்பட்டது, பாவனி பாவயதீதி பாவனி, எல்லோரையும் பவித்திரமாக்குறது, அவரவர்கள் பண்ண பாவங்களெல்லாம் கங்கையில் போய் முடியினா எல்லா பாவங்களையும் அது போக்குறது அல்லவா. அதனால் பாவனி பிறரை பவித்திரமாக்குறது. தேவி நூனம் ஜனன சமயலக்னாம் ஜன்னவி தவகானாம். ஆக இந்த குணங்கள் எப்படி அதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, ஜனன சமயலக்னாம், அது உத்தச்சாகிற காலத்தில், கங்கை உண்டாகிற காலத்தில் அதுங்கிட்ட இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் வந்து சேர்ந்ததுன்னார். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, பகதிய சரண ரட்சே வாசனாம் மௌத்திகானாம், பிரம்மா திருமஞ்சனம் மன்னிச்ச பாதுக, இந்த முன்னாடி திருவடி, திருவடியில் இந்த பாதுக, இதுமாரிலாம் தீர்த்தம் போட்டு தானே கீழே ஒழுகிறது, அதுதானே கங்கையாக ஆச்சு. அப்படி திருமஞ்சனம் பண்ணுறச்ச அந்த முத்துக்களில் பட்டு தானே அது விழுறது, அதனால் முத்துக்கள் இருக்க முடியாத தெளிவு, இவருடைய பாவத்தை பார்க்கக்கூடியதான தன்மை, இதெல்லாம் கங்கைக்கும் வந்து சேர்ந்தது. அதனால தான் கங்கை வலுப்பாக இருக்குது, இவருடைய பாவங்களெல்லாம் போக்குறது. இதுக்கு காரணம் திருமஞ்சனம் பண்ணாச்ச முத்துக்களுடைய சம்பந்தத்தினால அது தோன்றினால அதிலிருந்து இதெல்லாம் இதுக்கு ஒட்டின்றது, இதுக்கு வந்தது என்று சுவாமி தேசிகம் இதை ஊகித்து அனுபவிக்கிறார். மதுரி உபதமித்ரைஹி வைரம் இந்தோ சரோஜைஹி சமயது மிவதாராஹ சேவமானாஸ்திரம் துவாம் பிரஜுர கிரண பூராஹ பாதுகே சம்சிதானாம் கலிகலுஷமசேஷம் ஸ்லோகம் 648. மதிரிபுபதமித்ரைஹி வைரம் இந்தோ சரோஜைஹி சமயதி மிவதாராஹ சேவமானாஸ்திரம் த்வாம் பிரஜுர கிரண பூராஹ பாதுகே சம்சிதானாம் கலிகலுஷமசேஷம் ஸ்லோகயந்தி இவ முக்தாஹ. ரங்கநாதன் வீதியில் எழுந்துள்ளார். அப்பொழுது பக்தர்களெல்லாம் வந்து விழுந்து சேவிக்கிறார். சேவிக்கிச்ச பாதுகையில் இருக்கும்படியான முத்துக்களுடைய ஒளி அவா மேலே விழருது. முத்துக்கள் ஒளி எப்படி இருக்குது, பிரவாகமாக இருக்குது, நதி பிரவாகம் மாதிரி இருக்குது. நதி பிரவாகம் என்ன பண்ணும், நம்ம மேலே பாஞ்சு நம்ம மேலே கழுக்கெல்லாம் போகும். அதுபோல் முத்துக்களினுடைய ஒளி பிரவாகமானது, ஒளி வெள்ளமானது என்ன பண்ணுறது, மக்கள் மேலே விழுந்து அவருடைய பாவங்களால் அழுக்கெல்லாம் போக்குகிறது. இப்படி பாதுகையினுடைய முத்துக்களுடைய ஒளி வெள்ளத்திற்கு இவ்வளவு பெருமை இருக்குது.
இதை பார்த்தார்கள் நட்சத்திரங்கள்லாம். நட்சத்திரங்கள் யாரு அப்படின்னா சந்திரனுடைய மனைவி நட்சத்திரங்கள்லாம். தன்னுடைய பர்த்தாவுக்கு அபஜாரம் ஏற்பட்டிருக்கு, பாகவத அபஜாரம். அந்த அபஜாரத்தை எப்படியாவது போக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவையெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு முத்துக்கள்ங்கிற உருவில் பாதுகா தேவியை வந்து சரணடைஞ்சிருக்கு என்று சாதிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோமானாக்க, இந்த சந்திரன் என்ன சந்திரனுக்கும் பாகவதாபச்சாரம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோமானாக்க, எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது தாமரை மலர் போன்றது. ஆக தாமரை மலருக்கும் திருவடிக்கும் ரொம்ப ஸ்நேகம். ஆக எம்பெருமானை சேர்ந்த பாதுகை இது தாமரை மலர் இருக்கேன், அந்த தாமரை மலர் கண்டா சந்திரனுக்கு பிடிக்காது. சந்திரோதயமானா தாமரை மலர்லாம் வாடி விடும், குவிந்து விடும். அதனால் சந்திரனுக்கும் தாமரை மலருக்கும் இருக்கிற துவேஷம் பகைமை இருக்கேன், இது கூடாதது. ஏன்னு கேட்டால் பாதுகை வந்து எம்பெருமான ஆசையித்த பாகவதன் மாறியது இல்லையா, அதனால் எம்பெருமான திருடி போல் அது இருக்குது அந்த தாமரை மலர்லாம். ஆக அந்த தாமரை மலரோடு இருக்க முடியாத பகைமையை போக்கி தன்னுடைய பர்த்தாவுக்கு பாகவதாவதாரத்தை போக்கணுங்கிற எண்ணத்திற்காக மலர் இந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு பாதுகா தேவியை வந்து அடைஞ்சது அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மதிரி புபதமித்ரைஹி வைரம் இந்தோ சரோஜைஹி மதுரிபு பதமித்ரைஹி. மதுரிபு ரங்கநாதன், அவனுடைய பதம் திருவுடி. அதுக்கு நண்பர்களாக எது இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சரோஜைஹி தாமரை மலர்கள் இரு திருவடிக்கு நண்பர்களாக இருக்கு. அந்த அதுகளுக்கு இந்தோ வைரம், அந்த சரோஜை தாமரை மலர்களுக்கும் இந்து சந்திரனுக்கும் வைரம் இருக்கு. இந்த வைரம் தேகம் பகமை இருக்கு. சமயதி மிவதாராஹா சேவமானாச்சரம் துவாகாம். அந்த பகமையை போக்குவதற்காகவே தாராக நட்சத்திரங்கள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, துவாம் சிரம் சேவமானாம். ரொம்ப நாளாக பாதுகா தேவிகிட்ட வந்து முத்துக்கள்ங்கிற உருவத்தில் வந்து உட்காந்து உன்னை சேவிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேயே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் பிரச்சுர கிரண பூராக பாதுகே சம்சிதானாம். அந்த முத்துக்களுடைய ஒளி இப்போது முத்துக்களார நட்சத்திரங்களுடைய ஒளி வெளியில் விழுறது. வெளியில் விழுற காலத்தில் வந்து சேவிக்கிறவா எல்லாருடைய மேலேயும் அது நதி பிரவாகம் மாறி ஒளி வெள்ளம் விழுகிறது. அதனால் அவளுடைய பாவங்கள்லாம் போக்குறது. பாதுகே சம்சிதானாம் கலி கருஷமசேஷம் சளயந்தி இவ முக்தாக. ஆக முத்துக்களாக இருந்துகிண்டு இந்த நட்சத்திரங்கள் கலிகலுஷம், கலிகாலுஷம் கலினால் ஏற்படக்கூடியதான தோஷங்கள் இருக்கேன், அது எல்லாத்தையும் வந்து சேவிக்கிறவளுக்கு எல்லாருக்கும் இப்போ இந்த இனம் போய்கின்னு இருக்கு. இப்படி போய்கின்றே இருந்துட்டு பாதுகையினுடைய அனுகிரகம் ரங்கநாதனுடைய அனுகிரகமும் கிடைச்சதுனாக்க இப்படியே பாதுகையோடு சேர்ந்து இருந்தோமே ஆகிய கடைசியில் சந்திரனுக்கு இருக்க முடியாத அந்த தோஷத்தையும் அபச்சாரத்தையும் போக்கி சந்திரனையும் தன்னுடைய பர்த்தாவையும் காப்பாற்றலாம் என்கிற எண்ணத்தோடு இந்த திருடிய பாதுகையை வந்து ஆசிரியத்திற்கு இந்த நட்சத்திரங்கள்லாம் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். எப்படியானால் நலகோபுரால் நாரதருடைய சாபம் பெற்று மரங்களாக ரெண்டு மரங்களாக வந்து முளைத்தார்கள். அங்கே இருந்துட்டு நல்ல நிழல் கொடுத்துட்டு இருந்தா கண்ணனை சேவிக்கிறவாள்லாம் அந்த நிழலில் தங்கி இருந்துட்டு கண்ணனோட விளையாடி எல்லாம் பண்ணி சந்தோஷங்கள்லாம் அனுபவித்தான். ஆசிதாளுக்கெல்லாம் நலகோபுரால் வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தார். அப்புறம் கடைசி காலத்தில் கண்ணனுடைய அனுகிரகத்தினால அந்த நலகோபுரால் சாபம் நீங்கி மறுபடியும் நலகோபுரளாவே ஆயிட்டா அந்த மரங்கள் விழுந்து. அதுபோல் இங்கே நட்சத்திரங்கள் பாதுகையை ஆசிரியித்து முத்துக்களாக இருந்து சந்திரனுடைய பாபத்தை போக்கிறதுக்காக வந்து காத்துருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று உத்ரேஷிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். முகுளித பரிதாபாம் பிராணினாம் மௌக்திகைஸ்வைஹி அமிர்தமிவ துகானாம் ஆதிரியே பாதுகே துவாம் விஷதர பணபங்கிஹி எத்பிரபாவே நமன்யே லலித நடனயோக்யம் ரங்கமாசின் முராரேஹே. ஸ்லோகம் 619. முகுளித பரிதாபாம் பிராணினாம் மௌக்திகைஸ்வைஹி அமிர்தமிவ துகானாம் ஆதிரியே பாதுகே துவாம் விஷதர பணபங்கிஹி எத்பிரபாவே நமன்யே லலித நடனயோக்யம்
ரங்கமாசின் முராரே. போன ஸ்லோகத்தில் சந்திரனுடைய பாபத்தை போக்குவதற்காக சந்திரனுடைய மனைமார்களாகிய நட்சத்திரங்கள் பாதியை வந்து ஆசிரியித்தன, அதனால எல்லாம் மற்றவர்களும் சேவம் பெற்றார்கள் என்று பேசினார். அது நினைவரவே அதிலிருந்து காளிய பத்தினிகள் கண்ணனை ஆசிரியித்து காளியனை காப்பாற்றினார் அல்லவா, அந்த சரித்திரம் நினைவரவே இப்போ அதை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். முகுளித்த பரிதாபம் பிராணினாம் மௌக்திகை ஸ்வைஹி மௌக்திகைஹி ஸ்வைஹி. ஏ பாதுகே பாதுகா தேவி, நீ என்ன பண்ற? ஸ்வைஹி மௌக்திகைஹி, உன்னுடைய முத்துக்கள் இல்லையா, அந்த முத்துக்களாலே அமிர்தமிவ துகானாம், அமிர்தமிவ துகானாம், முத்துக்களின் மூலமாக நீ அமிர்தத்தையே அப்படியே கறக்கிறாய். அப்படியானா முத்து ஆனது அதனுடைய ஒளி எப்படி பரவுகிறதோ அந்த ஒளியானது எப்படி இருந்தால் அமிர்த பிரவாகத்தை கறக்கிறது என்று முன்பே சொன்னார். ஆகினால பாதுகா தேவி, இவனுடைய முத்துக்களின் மூலமாக அமிர்தத்தையே கறக்கிறாய், அமிர்த பிரவாகம் வீசுறாய் பக்தர்கள் இடத்துல. அப்படி வந்து சேவிக்கிறவாள் பக்தர்களெல்லாம் அப்படி ஆயிடுறான், முகிழித பரிதாபாம், அவர் கண்ட பாபங்கள்லாம் சமிதமாயிடுறது, எல்லாமே இல்லாமல் போய் சுகத்தை அடைகிறார்கள் அவர்களெல்லாம். தெரிஞ்சா? ஆக பாதுகா தேவி, நீ எப்பொழுதும் அமிர்தத்தை கொடுக்கிறவளாக எல்லாரையும் ஜீவிக்க முடியாத செய்வர்களாக நீ இருக்கின்றாய். அது எதனால் தெரிகிறது அப்படின்னா, உன்னுடைய பிரபாவத்தினால தான் கண்ணன் கூட காளியனுடைய தலையில் நடனமாட முடிஞ்சது அப்படின்னு சாதிக்கிறார். விஷதர பணபங்கி எத் பிரபாவேன மன்யே, எத் பிரபாவேன, இந்த பாதுகையினுடைய பெருமையினால தான் விஷதர பணபங்கி, காளியனுங்கிற சர்ப்பம் யமுனையினுடைய மடுவில் இருந்துட்டு விஷத்தை கக்கிண்டு பிராணி கணிகள் எல்லாத்தையும் செத்து போக முடியாத பண்ணி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் இல்லையா. அதை போய் எல்லாரும் சொல்லவே என்ன பண்ணார் பெருமாள், அந்த காளியன் மேலே மடுவில் குதித்து அவனை சம்ஹாரம் பண்ண தோன்றார். அப்பொழுது காளியன் மேலே வரவே அவன் விஷத்தை கக்கினான். அவனுடைய காளியத்தினுடைய படங்கள் பல படங்கள், அது அகலமாக நன்றாக இருந்தது, அது மேலே ஏறிட்டு நர்த்தனமாடினானான் எம்பெருமான். விஷதர பணபங்கி, விஷதரன்னா விஷத்தோடு கூடியிருக்க முடியான பணம், காளியினுடைய படங்கள் அதனுடைய பங்கி வரிசை அண்ணா அகலமாக ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, அது அதில் அது அதில் இவன் நடனமாடினான். ஆக அந்த காளியினுடைய படங்களாகிற அந்த அகன்ற மேடை இருக்கேன் அந்த ஸ்டேஜு, அது எப்பேர் விட்டதாச்சு, லலித நடன யோக்கியம் ரங்கமாசி முராரேகே. எம்பெருமானுக்கு அது லலித நடன யோக்கியம், மிக அழகாக எல்லாரையும் கவரும்படியாக நாட்டியம் ஆடுவதற்கு ஒரு மேடையாக அமைந்தது அந்த படங்களுடைய இதுவானது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாதுகா தேவி வீட்டிலேருந்து அமிழ்த பிரவாகம் பெருகுகின்றபடினால அந்த அமிழ்தத்தினால என்னாச்சு, அந்த காளியினுடைய விஷத்தை எல்லாம் அதை அடக்கி அது மேல கண்ணன் சுகமாக நடந்து நாடனம் ஆட முடியாக பண்ணி வச்சது இந்த பாதுகா தேவி. அதனால் பாதுகா தேவி, உன்னுடைய பெருமை எப்பேற்பட்டது, உடைய நீ அமிழ்தத்தை கிக்கி தன்னை அடைவ எல்லாரையும் கூட அமிழ்தத்தினாலே உஜீவிக்க முடியாக, உயிருடன் நன்று வாழ்க முடியாக நீ பண்ணுகின்றாய் என்று காளிய நர்த்தனத்தை தரிசித்து இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவித்தபடி. சகிருதபி வினதானாம் பாசம் உன்மூலயந்தீம் திரிபுவன மகனீயாம் தாமுபாசித்யனூனம் நஜதி நிஜகாந்திம் பாதுகே ரங்கபர்த்து சரண நகமணி நாம் சந்நிதௌ மௌக்திகானி. ஸ்லோகம் 650. சகிருதபி வினதானாம் திராசம் உன்மூலயந்தீம் திரிபுவன மகனீயாம் தாமுபாசித்யனூனம் நஜஹதி நிஜகாந்திம் பாதுகே ரங்கபர்த்து சரண நகரமணி நாம் சந்நிதோ மௌக்திகானி. முன் ஸ்லோகத்தில் முத்துக்களுடைய ஒளி பாதுகையருடையான அமிர்தமயமான அந்த ஒளியை ஏற்று ஈகி காளிய நர்த்தம் காளியத்தின் மர்த்தனத்தினால காளியினாலே விஷமாக இருக்க முடியாத ஜனங்களெல்லாம் அமிர்தமாக ஆக்கி எல்லாரையும் சாகாமல் காத்தது
என்று பேசினோம் உன் ஸ்லோகத்தில். இப்போ பெருமாளுடைய நகமாகிற ரத்தனங்கள் இருக்க, அந்த ரத்தனங்கள் நன்றாக பிரகாசிக்கின்றன. பாதுகையில் முத்துக்கள் பிரகாசிக்கின்றன. இது ரெண்டுக்குள்ள எது உயர்ந்தது? எம்பெருமானுடைய நகரத்தனங்கள் மிக உயர்ந்தவை. அதுங்கிட்ட இது பயந்துட்டு அதிகமாக பிரகாசிக்காமல் அடங்கி இருக்கணும். ஏன்னா உலகத்தில் ஆனால் இது ஏன் பயப்படாமல் இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, பாதுகையை ஆசிரியிருக்கிறதுனால இது பயப்படாமல் இருக்குது. லோகத்தில் சொல்கிற வழக்கம், அத்தியந்த பலவந்தோபி பௌரஜானபதாஸ்தனாக துர்பலை ரவி பாத்யந்து பிரபலைஹி பார்த்திவாசுதைஹி. பெரிய நகரம் தெரிஞ்சா, அந்த நகரத்தில் நல்ல பணக்காராளா பெரிய வீடுகள்லாம் கட்டிக்கிட்டு செல்வாக்காக எத்தனையோ பேர் நாட்டு மக்கள்லாம் வசிக்கிறான். அப்படி வசித்தாலும் கூட அந்த ராஜாவிடத்தில் அற்பமாக அதிக பலமில்லாதவர்கள் கூட ராஜாவை அண்டி பிழைப்பார்கள் சிலர்கள். அப்போது ராஜாவினுடைய ஆசிரியம் தனக்கு இருக்கிறபடினால இந்த பெரிய வலிமையுடையவர்கள் முடியான நகர மக்களையும் அவர்கள் பண்ண அவர்களை அடக்கி பேசுவார்கள். அவர்களை அவமதித்து பேசுவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், பெரியவாருடைய ஆசிரியம் இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு பலம் இருக்குது. பலம் இல்லாட்டாலும் கூட பகவான் ராஜாவினுடைய ஆசிரியமானது பெரிய வலிமுடையதாக இருக்கிறபடினால யார்கிட்டையும் பயப்படாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுபோல் இங்கே பாதியினுடைய ஆசிரியம் இருக்குது இந்த மணிக்கு. ஆகையினால அது என்ன பண்ணுறது அப்படின்னா, பெருமாளுடைய திருவடி நகத்தில் இருக்கும் ஞான ரத்தனங்கள் பிரகாசிக்கிற போதும் இதுவும் என்ன பிரகாசிக்கிறதுங்கிறார். அதாவது எம்பெருமான் வீதி பிரதர்சனங்கள்லாம் ஆகி மறுபடியும் அந்தப்புறத்தில் எழுந்திருக்காரு. எழுந்திருக்கிற காலத்தில் பாதபீடத்தில் பாதியை கேட்டி அது மேலே காலை வச்சுட்டு எழுந்து திருவடியை வச்சுட்டு எழுந்து எழுந்துருக்கிறார். அப்படி இருக்கிற காலத்தில் சுவாமி தேசியன் சேவித்து அதை அனுபவிக்கிறார். எப்படி எம்பெருமானுடைய திருவடி நகங்கள் பிரகாசிக்கின்றன, அதை விட குறைவில்லாமல் அந்த பாதுகையுடைய முத்துக்களும் பிரகாசிக்கின்றன. இது ஏன் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சகிருதவி வினதானாம் திராசம் உன்மூலயந்தீம் திரிபுவன மகனீயாம் சுவாத்வாம் உபாசித்ய நூனம். ஏ பாதுகா தேவி, பாதுகையே துவாம் உபாசித்ய ஒன்னை அடைஞ்சுன்னார். நீ எப்பேற்பட்டவள் நீ அப்படின்னு கேட்டா, என்ன திரிபுவன மகனீயாம், மூன்று உலகத்தில் இருக்கும்படியான தேவர்கள் மக்கள் எல்லாருமே உன்னை கொண்டாடுகின்றார்கள். ஏன் எல்லாரையும் நீ காப்பாத்துற இல்லையா? அதே சமயத்தில் சகிருதவி வினதானாம் ராசம் உன் மூல எந்தியும் உன் காலில் வந்து விழுந்தா அவளுக்கு எந்த விதமான பயம் சம்சார பயம் எல்லாத்தையும் நீ போக்குகின்றாய். தெரிஞ்சுதான் அப்பேற்பட்டவளாக நீ இருக்க. ஆகையினால தான் நஜகதி நஜகாந்திம் பாதுகே ரங்கவர்த்து சரண நகமணி நாம் சன்னிதோ மோதிராணி. ரங்கபர்த்து சரண நகமணி நாம் ரங்கநாதனுடைய திருவடி, திருவடியில் இருக்க முடியாத நகங்கள், அந்த நகங்கள் இருக்க முடியாத ரத்தனங்கள் இருக்க, ஏன்னா அதுக்கு எதிர அதன் பக்கத்தில் மௌக்திகாணி இந்த முத்துகள் இருக்க, இதுகளும் நிஜகாந்தின் நஜகதி தன்னுடைய ஒளியை குறை விடலை. என்ன அந்த எப்படி நகரத்தனங்கள் பிரகாசிக்கின்றனவோ அதே மாதிரி இந்த முத்துக்களும் பிரகாசிக்கின்றன. ஏன் பெரியவாள் இருக்கிற இடத்துல வேலாம் பயந்து போகணும் இல்லையா? பீஷாத்மாத போவதே பீஷோதே தி சூர்யா என்று வரிசை சூரியன் சந்திரன் வேலாம் எம்பெருமானத்தில் நடிங்கிட்டு இருக்கா, அவனுடைய பிரபாகத்துக்கிட்ட கிட்டக்கு வர முடியாம என்று பெரியவாள் இருக்கிற இடத்துல மற்றவர்கள் பயந்து போவார்கள். அதனால எம்பெருமானுடைய அந்த நகமணியாகிற உயர்ந்தது இருக்கிற காலத்தில் இந்த முத்து பயந்து தான் போகணும். ஆனால் பயந்து போகலையாம். ஏன் அப்படின்னு கேட்டமானாக்கணியினாம் சன்னிதி மூத்திகாணி நிஜகாந்தியும் ந ஜகதி. ஏன்னா தன்னுடைய காந்தியை விடலை, இதுவும் என்ன பிரகாசிக்கிறதுன்னார். ஏன் பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டமானாக்க, பாதுகை ஒன்ன அண்டி இருக்கு இதெல்லாம் இந்த மணிகள் எல்லாம். அதனால பிரபலமான ஒருத்தர் ஆசிரியத்தில் ஆசிரியிருக்கிற இடத்துல துர்பலால் கூட நன்றாக விளங்குவார்களோ, அதனால் ஒன்று ஆசிரியித்து இந்த மணியினுடைய பிரகாசமும் பிரமாதமாக இருக்குது. எப்படியன்னா நகத்தினுடைய மணியினுடைய பிரகாசம் எப்படி இருக்கோ அதுக்கு குறையாமல் இருக்குது என்று பெரியோர்களிடத்தில் மற்றவர்கள் தாழ்ந்து போக வேண்டியிருக்க குறைஞ்சு போக வேண்டியிருக்க குறையாமலே இருக்கிறதுக்கு காரணம்
பெரியோர்களை ஆசிரியிப்பது. ஆக பாதுகையை ஆசிரியித்தவர்களுக்கு யாருடைய பயமும் கிடையாது என்று இந்த வெங்கநாதனுடைய நகரத்தனங்களுக்கு ரத்தனங்களுடைய ஒளிக்கு ஈடாகவே பாதியில் உள்ள முத்துக்களின் ஒளியும் இருந்தது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். புவனமிதமசேஷம் இப்ரதோரங்கபர்த்து பதகமலமிதம் தே பாதுகே தாரயந்தியாம் சிரவிகரணகேதாது சம்பிரதானாம் பஜந்தி ஸ்ரம ஜலகணிகானாம் சம்பதம் மௌத்திகானி. ஸ்லோகம் 651. புவனமிதமசேஷம் விப்ரதோரங்கபர்த்து பதகமலமிதம் தே பாதுகே தாரயந்தியாம் சிரவிகரணகேதாது சம்பிரதானாம் பஜந்தி ஸ்ரம ஜலகணிகானாம் சம்பதம் மௌத்திகானி. பாதுகா தேவியே, இந்த ரங்கநாதன் எப்பேற்பட்டவன்? புவனம் இதம் அசேஷம் விப்ரதா ரங்கபர்த்துரு. இதம் அசேஷம் புவனம் பர்த்துகு. இந்த உலகம் எல்லாவற்றையும் தன் வயிற்றிலே வச்சு காப்பாற்றுகிறான் ரங்கநாதன், இல்லையா? அப்போ நல்ல கனத்தோடு இருக்கிறவருடைய திருவடி எப்படி இருக்கும்? இன்னும் அழுத்தமாக கீழே பதியும். பதகமலம் இதம் தே பாதுகே தாரயந்தியாக. அப்பேற்பட்ட நல்ல சமையோடு கூடின எம்பெருமானையே தரிக்கின்றது தாங்கிறது எம்பெருமானுடைய திருவடி, தாமனை மலர் போன்ற அழகான திருவடி. அந்த திருவடியும் எது தரிக்கின்றார் அப்படின்னா பாதுகாதேவி தரிக்கின்றாள். ஆக நடக்கச்சே பெருமாள் எழுந்துள்ள காலத்தில் பாதுகாதேவியை சாத்திட்டு பெருமாள் எழுறார். இந்த தடவை ரொம்ப தூரம் பல இடங்களுக்கெல்லாம் எழுட்டு திரும்பி ஆகியாச்சு. ஆக ஒரு பெரும் சுமையை ஒரு சுமந்தாலேயாகில் சாதாரணமாகவே நல்ல கோடையில் வெயில் நடந்தால் வியர்வை ஏற்படும், அதுவும் சுமையோடு இருந்தால் இன்னும் வியர்வை ஏற்படும், பெருஞ்சுமையை தாங்கி கொண்டு நடந்தால் இன்னும் நிறையாக வியர்வை ஏற்படும், இல்லையா? இப்போ உலகத்தையே தாங்குகிற ரங்கநாதனையே தாங்குகிறதோல் இந்த திருவடியானது, திருவடியினுடைய பாதுகையானது. ஆகினால இந்த பாதுகைக்கு ரொம்ப தூரம் ரங்கநாதன் திரும்பி ஏழுற காலத்தில் அவளுக்கு சிரமம் நிறையா ஏற்பட்டுதான். சிரமம் ஏற்பட்ட காலத்தில் அதில் வியர்வை ஏற்படுது. சிரம ஜலகணிகானாம் சம்பதம் மௌத்திகானி. பாதுகாதேவிக்கு இந்த சிரமத்தினால ஏற்பட்ட வியர்வைகள் இருக்கேன், அந்த வியர்வைகள் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே சின்ன சின்ன சின்னதாக முத்துக்கள் மாதிரி அழகாக இருக்குது, இல்லையா? ஆக பாதுகாதேவி, உங்ககிட்ட இருக்கிற முத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அவைகளெல்லாம் முத்துக்கள் இல்லை. நீ ரொம்ப சிரமப்பட்டு உனக்கு நடந்து வருகின்ற தாங்கி வருகின்ற காலத்தில் உனக்கு ஏற்படும் வியர்வைகள் இருக்கும் இல்லையோ, அந்த வியர்வை துளிகள் தான் முத்துக்களாக காட்சியளிக்கின்றன என்று உத்ரேசித்து பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பிரகடி தேசாந்தே பாதுகே ரங்கபர்த்து திகுணித நகச்சந்திர ஜோதிஷம் மௌச்சிகானாம் கரண விளைய காதரஸ்யாஸ்ய ஜந்தோ கரண விளைய வேளா காதரஸ்யாஸ்ய ஜந்தோ சமயதி பரிதாபம் சாஸ்வதி சந்திரிகேயம். ஸ்லோகம் 652. பிரகடி தேசாந்தே பாதுகே ரங்கபர்த்து திகுணித நகச்சந்திர ஜோதிஷாம் மௌச்சிகானாம் கரண விளைய வேளா காதரஸ்யாஸ்ய ஜந்தோ சமயதி பரிதாபம் சாஸ்வதி சந்திரிகேயம். இதற்கு முன்பு எம்பெருமானுடைய நகச்சந்திரனுடைய ஒளியை விட முத்துக்களுடைய ஒளி குறைவாக இருந்தது என்கிற கருத்திலே பேசினார். இப்பொழுது முத்துக்களுடைய ஒளி நகங்களுடைய ஒளியை விட அதிகமாக இருக்குங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா பிரகடி தேசாந்தே பாதுகே ரங்கபர்த்து. ரங்கபர்த்து பாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகே என்ன? உன்னுடைய பாதுகையில் இருக்க முடியாத முத்துக்கள்லாம் இருக்கேன், அந்த முத்துக்கள்லாம் எப்போ ஏற்பட்டது? பிரகடி தேசாம், ரங்கநாதனுடைய புகழை பறைசாற்றி கொண்டே இருக்கு இந்த முத்துக்கள். ஏன்? தேவாசுர யுத்தத்தில் அசுரர்களை ஜெயித்து தேவர்களுக்கு வாகை சூடி கொடுத்தான் ரங்கநாதன். ஆகினால அந்த சந்தோஷம் தாங்க மாட்டாமல் தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில் முத்துக்களை கொண்டு சமர்ப்பிக்கிறார்.
அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட முத்துக்கள் தான் பாதுகளை இழைக்கப்பட்டிருக்கு. அதனால பாதுகையில் இழைக்கப்பட்ட முத்துக்களை சேவிக்கிற காலத்தில் என்ன தோன்றது, ரங்கநாதன் தேவாசீட்டத்தில் தேவர்களுக்கெல்லாம் புகழை வெற்றியை தந்து கொடுத்தான் என்று எம்பெருமானுடைய புகழானது நன்றாக பறைசாற்றப்படுகிறது இந்த முத்துக்களினாலே. அந்த புகழ் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், பல கவிகள் புகழை வெளுப்பாக வெண்மையாக வர்ணிக்கிற வழக்கம். ஆக ரங்கநாதனுடைய பாதியில் இருக்க முத்துக்குள்ள ஏற்பட்ட புகழ் இருக்க, புகழ்னால ஏற்பட்ட ஒளி வேற, பாதியுடைய முத்துக்களுக்கே இயற்கையாக உள்ள ஒளி வேற, ரெண்டும் சேர்ந்து எம்பெருமானுடைய நக சந்திரங்களுடைய ஒளியை விட அதிகமாக பிரகாசிக்கிறது. இரு மடங்கு ஆச்சு அதனுடைய ஒளி என்கிறார். ஜிகோனித நகச்சந்திர ஜோதிஷம் மௌத்திகானாம், நகச்சந்திரனுடைய ஒளி இருக்கேன் அது முத்துக்களுடைய ஒளியினால முத்துக்களிடத்தில் இருமடங்காக்கப்பட்டது. அப்படின்னா அர்த்தம், நகச்சந்திரனுடைய ஒளி எவ்வளவோ அதை விட இருமடங்கு ஒளி இந்த முத்துகளில் பிரகாசிக்கிறது. அது எங்கே இந்த வருதுங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னால், எம்பெருமானை புகழை பரிசாற்றுகின்றபடினாலே இந்த முத்துக்கள் அந்த புகழனுடைய ஒளி உண்மை இதனுடைய ஒளி ரெண்டும் சேர்ந்து இரண்டு மடங்காக ஒளி வெள்ளத்தோட கூடியிருக்கு இந்திய முத்துக்கள். இப்போ இந்த முத்துக்களுடைய ஒளி வெள்ளத்தை போன ஸ்லோகத்தில் வியர்வையாக வர்ணித்தார், வேர்வை துளிகளே முத்துகளோ என்றார். இப்போ அந்த வியர்வினால் ஏற்பட்ட ஒரு தாபம் இருக்கோ இல்லையாம், அந்த தாபத்தை இப்போ போக்குறது என்கிறார். யாருடைய தாபத்தை போக்குகிறது அப்படின்னு கேட்டார், கரண விளையாலே காதரசியாசியஜந்தோ. கடைசி காலத்தில் பிரபன்னன் இருக்கான், எம்பெருமானிடத்தில் பிரபத்தி பண்ணிவிட்டான், அவனை அங்கீகரிச்சிருக்கார் பெருமான். அவன் கடைசி காலத்தில் தேகாவசானத்தில் கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு மரண பயத்தினால சங்கடப்படுகின்ற காலத்தில் பாதுகாதி என்ன பண்ணுறா, ரங்கநாதன் அவனுடைய ஹிரதயத்துக்கே அழைச்சிட்டு போயிடுறான். அப்படி ஹிரதயத்துக்கு ரங்கநாதன் அழைச்சிட்டு போகிறவனு ரங்கநாதனுடைய திருவடியங்கே இருக்க முடியாத பாதுகையினுடைய முத்து ஒளி இருக்க அந்த மொழி அந்த ஜீவன் மேலே நன்றாக பரவுகிறது. பரவினோன்னு என்ன ஆச்சு, அவனுக்கு ஏற்கனவே இருந்த மரணபயத்தினால் ஏற்பட்ட தாபம் இருக்க அந்த தாபத்தெல்லாம் போக்கிறது. ஆக முத்துக்களினுடைய இருமடங்காகிய ஒளியாகிற சந்திரிகை நிலவானது சமயதி பரிதாபம் சாஸ்வதி சந்திரிகேயம். பிரபன்னருடைய அந்த மரணபயத்தினால் ஏற்பட்ட ஒரு தாபத்தை இந்த முத்து ஒளியானது போக்குகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் முத்துக்களுடைய ஒளியானது இவனுக்கு ஏற்பட்ட தாபத்தை போக்குகிறது பிரபன்னனுக்கு என்று வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். திவ்யம் தாம சிரமபியதாம் தேவி முக்தாமணீனாம் மத்யே கஷ்டித் பவதி மதுஜித் பாதுகே தவகானாம் நஸ்தோ நித்யம் நிஜ குணகண வியக்திஹேதோர்பவத்யாம் ஆத்மஜோதி சமித தமசாம் யோகினாம் அந்தராத்மா. ஸ்லோகம் 653. திவ்யம் தாம சிரமபியதாம் தேவி முக்தாமணீனாம் மத்யே கஷ்டித் பவதி மதுஜித் பாதுகே தவகானாம் நஸ்தோ நித்யம் நிஜகுண வியக்திஹேதோர்பவத்யாம் ஆத்மஜோதி சமித தமசாம் யோகினாம் அந்தராத்மா. பிரபன்னனுடைய தாபத்தை போக்கும் என்று சொன்னார் முத்து மணிகளுடைய ஒளியானது. அதற்கு பிறகு பிரபன்னால் என்ன பண்ணுறான், யோகிகளாக எப்பொழுதும் பகவானையே தியானம் பண்ணிக்கிண்டு பாதுகா தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாதுகா தியானம் பண்ணி அதனால் அவளுக்கு என்ன கிடைக்கிறது, மோட்சமே கிடைக்கிறது. மோட்சம்னா எப்படி அப்படின்னு கேட்டவனாக்கா, நமக்கு பெருமாளுக்கு என்ன குணங்கள், 8 குணங்கள் சொல்கிறோம். அபகத பாத்மா விஜரகா விமிருத்தியு விசோகா விஜிகிர்சகம் அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பா என்று எண்குணத்தான் எம்பெருமான். 8 குணங்களோடு கூடினவன் எம்பெருமான். இந்த ஜீவனுக்கு 8 குணங்கள் உண்டு, இந்த பத்மநாதன் இந்த ஆத்மாவுக்கும் 8 குணங்கள் உண்டு. ஆனால் கர்மாவினாலே அவைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக கர்மாவெல்லாம் தொலைஞ்சதுனாக்க மோட்சத்துக்கு போனாலாம்
இந்த குணாஷ்டகத்துக்கு ஆவிர்வாவம் ஏற்படுது. எட்டு குணங்களும் மறுபடியும் வாழ்க்கை வருகிறது. அப்போ வந்த ஒருபாடு அவர்களுக்கு இந்த சொல்லக்கூடிய எட்டு குணங்கள் இருக்கேன், அதாவது பாவம், மூப்பு, மரணம், வருத்தம், பசி, தாகம், இவையெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மை. அப்புறம் சத்திய காமத்தும் சத்திய சங்கல்பத்தும், நினைச்செல்லாம் நினைச்சபடி நடக்கும், என்ன சங்கல்பிக்கிறானோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். எம்பெருமானுக்கு எப்படியோ அதே மாதிரி இவனுக்கும் முக்தனாத்மாவுக்கும் நடக்கும் என்கிறது வேதாந்த சாஸ்திரம். தெரிஞ்சுதா? ஆக இந்த முத்துக்களுடைய ஒளினாலே தாபம் போன்ற போக்கப்பட்ட அந்த ஜீவன் என்ன பண்றான், திவ்யந்தாம ஸ்திரம் அபியதாம் தேவி முக்தாமணீனாம். தேவி திவ்யந்தாம ஸ்திரம் அபியதாம், திவ்யந்தாம அப்படின்னா பரமபதம், பரமதத்தையே கடைசியில் அடையக்கூடிய நிலமையில இந்த முக்தியினுடைய ஒளியும் எப்படி இருக்கு, நல்ல ஸ்திரமாக இருக்கு. முக்தாமணீனாம் மத்தியே கஷ்டித் பவதி பஜதி மதுஜித் பாதுகே தாவகானாம். இவன் பாதுகா தியானம் பண்ணி பண்ணி இந்த பிரபன்னம் என்ன, அந்த முத்துக்களுடைய ஒருவனாக ஆகிறான் என்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஞான விகாசம் ஏற்படுறது. இவனுக்கு குணாஷ்டகங்கள் மறைக்கப்பட்டிருக்கு இங்கே, அப்பொழுது குணாஷ்டங்களுடைய ஆவிர்வாவம் ஏற்படுறது. நம்முடைய ஞானமானது இங்கே சங்குஜிதமாக இருக்கு கர்மாவனால, அங்கே போனால் ஞான விகாசம் ஏற்படுறது. ஞான விகாசத்துக்கு அப்புறம் தடையே கிடையாது. எப்படி ஆனால் முத்துக்களுடைய ஒளிக்கு தடையே கிடையாதோ, அது இருமடங்காக நன்கு பிரகாசிக்கின்றதோ, அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவன் மோட்சத்தை அடைந்த பிற்பாடு அவனுக்கு ஞான விகாசம் ஏற்பட்டு ஒரே ஒளிவெள்ளமாக பிரகாசிப்பான். எதுவும் நினைத்த மாத்திரத்தில் தெரியும். அந்த இடத்துல கண்ணு காத்து காது கேட்டு என்ன மனசால் நினைச்சுதான் எதுவும் கிடைக்கணும் பார்க்கணுங்கிற தேவையே கிடையாது வாளுக்கு. இந்திரியங்களுடைய அபேட்சை இல்லாமலே சொரூபத்தினாலேயே அத்தனையும் அறிந்து அவன் ஞான விகாசத்தோடு பிரகாசிப்பான் என்கிறது மோட்சத்தில். அந்த தன்மையே இந்த பாதுகா தேவியினுடைய ஒளியினாலே இவன் அடைகிறான் என்று பேசுகிறார். மத்தியே கச்சிது பவதி மதுஜித் பாதுகே தவகானாம். இந்த முத்துக்களுடைய மணிகள் இருக்க, இந்த முத்துக்களுடைய நடுவில் இவனும் ஒரு முத்தாக ஆகிறான். தெரிஞ்சா முத்து எப்படி ஒளிவள்ளத்தோடு கூடியிருக்கோ, ஞான விகாசத்தோடு கூடியிருக்கோ, அதே மாதிரி இந்த ஜீவனும் ஞான விகாசத்தோடு கூடியிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான், இந்த முத்துக்களுடைய ஒருவராகவும் இவன் ஆகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், முத்து முத்துன்னா முத்தாத்மாக்களுக்கு பேர், முத்தாத்மாக்கள் உள்ள ஒருவராக, முக்தர்களாக எத்தனை பேர் அங்கே இருக்காளோ அவள் இடத்துல இவனும் ஒருவராக அங்கே இருக்கான். இந்த இடத்துல சொல்லச்ச முத்துக்களின் நடுவிலே இவனும் ஒரு முத்தாக பிரகாசிக்கிறான். ஞான வெள்ளம் ஞான விகாசம் இவனுக்கு ஏற்படுகின்றபடினால ஞான விகாசம் ஏற்பட்டால் அவன் முத்தாத்மாவுக்குள்ள ஒருவனாக அமைகிறான் என்று பேசுகிறான். மத்தியே கச்சித் பவதி மதுஜித் பாதுகே தலகானாம். எப்போது கிடைக்கிறது அவனுக்கு, நெஸ்தோ நித்யம் நிஜ குணகண வியக்தி ஹேதோர் பவத்யாம். உன்னையே தியானம் பண்ணுறான். எதுக்கு, உன்னிடத்துல நெஸ்தகா அப்படின்னா உன்னிடத்துல பரத்தெல்லாம் சமர்ப்பிச்சுட்டான் பிரபன்னம். ஆகினால நிஜ குணகண வியக்தி ஹேதோஹோ, என்னுடைய தன்னுடைய குணங்களுக்கெல்லாம் வியக்தி ஏற்படணும், பிரகாசம் ஏற்படணும். தன்னுடைய குணங்கள் இருக்கு, அதாவது அவதவாத்மா விஜரோ மிருத்தி விசோகன்னு சொல்லி குணாஷ்டகம் சொன்னேன்னு, இந்த குணாஷ்டகம் விகாசம் இல்லாமல் இப்பொழுது அமைஞ்சி இருக்கிறது. அந்த குணங்களுக்கு வியக்தி ஹேதோஹோ, அந்த குணாஷ்டக ஆவிர்வாவம் மோட்சத்தில் போன உடனே கிடைக்கிறது. அதற்காக அவன் என்ன பண்ணுறான், ஆத்ம ஜோதி சமித தமசாம் யோகினாம் அந்தராத்மா, யோகினாம் அந்தராத்மா என்ன, யோகிகளுடைய அந்தராத்மா யோகினுடைய ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவானது என்ன பண்ணுறது எப்படின்னு கேட்டோம்னாக்கேன், ஆத்ம ஜோதி சமித தமசாம். இங்கே இருக்கிற காலத்தில் தமஸ் இருக்கு. ஆக முத்துக்களுக்கு தமஸ் இருந்தது, தமஸ் எல்லாம் ஒளி வெள்ளத்தினால போக்கடிச்சு கொடுத்தது. அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு தமஸ் இருக்கேன் என்ன, அதாவது பசி தாகம் முதலியானால் ஏற்படக்கூடிய அஜ்ஞானங்கள், இந்த தமஸ் இருக்கேன், இந்த சமித தமசாம், இந்த தமசும் அவனுக்கு போயிடுறது கடைசி காலத்தில். கடைசி காலத்தில் அவன் ஜோதி தமஸ் எல்லாம் போன உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆத்ம ஜோதி சமித தமசாம் யோகினாம் அந்தர ஆத்மாம். இவனுடைய யோகிகள் பிரபன்னனுக்கு பிரபத்திக்கு அப்புறம் எம்ப பெருமாளை பிரார்த்திச்சுட்டே இருக்க முடியுமான இந்த யோகியனுடைய அந்தராத்மா ஜீவாத்மாவானது என்ன பண்ணுறது கடைசியில் அப்படின்னா, மத்தியே கச்சித் பவதி, முத்தர்களுக்கு நடுவில் இவனும் ஒருவனாக ஆகிறான் என்று. அதே சமயத்தில் முத்தர்களுக்கு மற்றவர்களுடைய மணிகளுக்கு நடுவில் இவனும் ஒரு மணியாக பிரகாசிக்கிறான்
மணியாக பிரகாசிக்கிறான் என்றால் ஞான விகாசம் அவனுக்கு ஏற்படுகிறது என்கிற கருத்தை சூஜித்து, அதே சமயத்தில் முத்தர்கள் நடுவிலே ஒருவனாக இருக்கிறான், மோட்சத்தை பெற்றவனாக ஆகிறான் என்று எப்படின்னாக்க, இவன் ஆத்மஜோதி சமிதமதாம். ஆத்மஜோதினா ஆத்மாவாகிற ஜோதி, பரமாத்மாவாகிற ஜோதிஷ். அதனாலே சமித தமசாம், இவனுடைய அறியாமை தமசெல்லாம் போயிட்டு அப்படின்னால ஞான விகாசம் ஏற்பட்டு அவன் யோகினா மந்தராத்மா, யோகிகளுடைய அந்தராத்மாவான ஜீவாத்மாவானவன் அவன் முக்தர்களிலும் ஒருவர்களாக பிரகாசிக்கிறான். அதே சமயத்தில் முத்துக்குளில் ஒருவராகவும் பிரகாசிக்கிறான் என்று ஸ்லேடையாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி, சுத்தே நித்யம் சிரபரிணதாம் தேவி விஷ்ணோ பதே துவாம் ஆஸ்தானீம் தாம் அமித விபவாம் பாதுகே தர்க்கயாமி ஆலோகை ஸ்வைஹி புவனமகிலம் தீபவத்யாப்ய காமம் முக்தாஸ்ருத்திம் யதுபசவநாத் பிப்ரதித்ராசஹீனாஹ. ஸ்ரோண ஸ்லோகம் 654. சுத்தே நித்யம் சிரபரிணதாம் தேவி விஷ்ணோ பதே துவாம் ஆஸ்தானீம் தாம் அமித விபவாம் பாதுகே தர்க்கயாமி ஆலோகைஸ்வைஹி புவனமகிலம் தீபவத்யாப்ய காமம் முக்தாஸ்ருத்திம் யதுபசதநாத் பிப்ரதித்ராசஹேனோ ஹேதோ த்ராசஹீனாஹ. போன ஸ்லோகத்தில் பரமதத்துக்கு போகிறார்கள் சொன்னார். பரமதத்தில் எங்கே போகிறார்கள் அப்படின்னா திருமாவணி மண்டபத்தை அடைகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அங்கே சீவேண்டவத்தில் இருக்கும்போது திருமாவணி மண்டபம் எப்படியோ அதே மாதிரியே எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடியின் கீழே இருக்க முடியாத பாதுகை இருக்கேன், இதுவும் திருமாவணி மண்டபமாக இருக்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடையாக பாதுகா தேவியை திருமாவணி மண்டபமாகவே வர்ணிக்கிறார். முதல்ல திருமாவணி மண்டபம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இதுகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அது தேசியம் சாய்கிறார். சுத்தே நித்யம் சிரபரிணதாம் தேவி விஷ்ணு ஒப்பதே துவாம். திருமாவணி மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீவிகுண்டத்தில் இருக்குது. விஷ்ணோகோ பதே, விஷ்ணுவினுடைய பதம் ஸ்தானம் ஸ்ரீவிண்ட லோகம், அங்கே திருமாவணி மண்டபம் இருக்கு. அது எப்படிப்பட்டது, சுத்தே என்ன சத்தும் ரசு தமசு என்று சொல்லக்கூடியதான இந்த முக்கோணங்கள் இல்லாமல் சுத்த சத்துமயமாக இருக்குது திருமாவணி மண்டபம். அதோடையும் நித்தியம் பேர்பட்டது, அழும் எப்பொழுதும் அழிவற்றால் திருமாவணி மண்டபம். திருமாவணி மண்டபத்தை அடைஞ்சிட்டா திரும்பவே மாட்டார்கள். திருமாவணி மண்டபம் அப்படி அழிவற்றது. சிரபரிணதாம், சிரமான அமைப்பை உடையது, புரிஞ்சா? அது அழகான அமைப்பை உடையது எது, திருமாவணி மண்டபம். தேவி விஷ்ணு ஒப்பதே துவாம் ஆஸ்தானின் தாம் அமித விபவாம், அது எம்பெருமானுடைய ஆஸ்தானமாக விளங்குறது. அங்கே பரவாசு தேவன் வீற்றிருக்கிறான். எப்பேற்பட்டது, அமித விபவாம், எல்லையற்ற பெருமைகளை உடையது திருமாவணி மண்டபம். பாதுகே துவாம் தர்க்கயாமி, அப்பேற்பு திருமாவணி மண்டபமாகவே பாதுகாதேவி உன்னையே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனா, சுத்தே நித்யம் சிரபரிணதாம், இதுவும் சுத்தமாக இருக்கும். பாதுகையில் இந்த மணிகளில் எந்த தோஷமும் இல்லாமல் அதெல்லாம் பிரகாசிக்கிறபடினால அதில் ஒளியினால பாதுகாதேவியானவள் சுத்தமாக இருக்கான். என்ன நித்தியம், எப்பொழுதும் எம்பெருமான் கைங்கிரிமெண்ட் இருக்க அப்படினால நித்தியமாக இருக்கா எப்பொழுதுமே. சிரபரிணதாம் தேவி விஷ்ணு ஒப்பதே துவாம், சிரபரிணதாம் சிரமான அமைப்பை, எம்பெருமானுடைய திருவடிக்கேற்ற அழகான அமைப்பை உடையவளாக பாதுகாதேவி இருக்கான். எங்கே இருக்கான், அது விஷ்ணு ஒப்பதே துவாம், அது விஷ்ணு லோகத்தில் சீவண்டத்தில் இருக்கு. இது விஷ்ணு ஒப்பதே, எம்பெருமானுடைய திருவடி இருக்கேன், திருவடி நிலத்திலேயே இந்த பாதுகாதேவியானது இருக்கு. ஆஸ்தானின் துவாம் அமித விபவாம், ஆகினால பாதுகையினுடைய பெருமையானது ஒப்புயர்வற்றது. எல்லாரும் பாதுகை அடைந்து மோட்சத்தை பெறுகிறாள் அல்லவா, அதனால் அமித விபவாம் பாதுகே தற்கயாமி ஆலோகை ஸ்வைஹி புவனமகிலம் தீபவத்யாப்ய காமம். அந்த மோட்சத்துக்கு போயிட்டாள்னா திருமாவணி மண்டபத்தை ஒருத்தர் அடைந்தார்களே ஆகியும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆலோகைஹி ஸ்வைஹி, அவளுடைய நிஜமான ஞானத்துக்கு ஆவிர்வாகம் அங்கே தான் ஏற்படுறது. பத்தாளா இருக்குச்சே ஞான விகாசம் ஏற்படலை. திருமாவணி மண்டபத்தை போய் சேர்ந்தவுடனே
பரஞ்சோதி உபசம்பத்திய சேனரூபேண அபினிஷ்பத்தியதே என்கிறது ஸ்ருதி. சேனரூபேணா தனக்கு உரியதான ரூபம், எங்கேயும் விகசிக்கக்கூடியதான ஞான விகாசத்தோட கூடியதான ரூபம், அந்த ரூபத்தை அங்க போனோடனே அடையிறான் இல்லையா. ஆலோகைஸ்வைஹி புவனமகிலம் தீபவத்ய அத்தியகாமம். அங்க போனவாளுக்கு அவருடைய தர்மபத ஞானம் எங்கும் பிரகாசிக்கிறது. இந்த ஊர்ல நமக்கு சௌத்துக்காரன்ட என்ன இருக்குன்னு தெரியாது, நம்முடைய தர்மபத ஞானம் அங்கெல்லாம் போகாது, அரண்ட யார் இருக்கான்னு தெரிய முடியாது. ஆனால் ஸ்ரீவண்டத்தில் முக்தனா போன ஒரு பாடு அவனுடைய தர்மபத ஞானம் எங்க போறது அப்படின்னு கேட்டால், உலக மனத்து எம்பெருமானுடைய சொத்தாகிய உலக மனத்தையும் வியாபித்து நிற்கிறது. எப்படியானால் ஒரு அறையில விளக்கை ஏற்றினா அந்த வெளியின் விளக்கினுடைய பிரகாசமானது அந்த அறை முழுக்கலும் வியாபித்து இருக்கும். அதே மாதிரி முத்தருடைய ஞான வித்தியாசமானது எங்கும் பரவி உலகம் முழுவதும் பரவி எல்லாவற்றையும் பார்த்து ஆனந்திக்கிறது. எம்பெருமான சொத்துக்களை எல்லாத்தையும் பரவி தீபவத்யாத்யகாமம் முக்தா சுத்தியம் எதுபசதனாவது விபிரதி திராசகீனாம். அதனால் அந்த திருவாணிமடத்தில் இருக்கிறவா முக்தாள் இருக்காள், இங்கேருந்து போன முக்தா சுத்தியம் சுத்தியாவது சத்வரஜோ சத்வன ரஜோட ஒன்று சொல்லக்கூடியதான இந்த முக்குணங்கள் இல்லாமல் சுத்த சுத்தமான ஒரு திருமங்கள் தீயமங்கள விக்கிரகத்தை பெற்று அவர்கள் அழகாக இருக்கிறார்கள். எதுபசதனாது எம்பெருமானை உபசித்தி பண்ணதுனாலே அவனிடத்துல பிரபத்தி பண்ணினதுனால பிரதி திராசகீனாம் எந்த விதமான பயம் சம்சார பயம் இல்லாமல் மீண்டும் சம்சாரம் வந்துடுமோ என்கிற பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் திருமாணி மண்டத்தில் இருக்கிறார்கள். இங்கே பாதுகேட்ட திருவிழம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, ஆலோகை ஸ்வைஹி புவனமகிலம் தீபவத்யாத்யகாமம். பாதுகாதேவி இருக்காளே அவளுடைய ஆலோகம் முத்துக்களுடைய வெளிச்சம் தெரிஞ்சா, அந்த முத்துக்களுடைய ஒளி இருக்க அது ஸ்வைஹி புவனமகிலம். இந்த ஒளியும் எங்கே பிரகாசிக்கிறது அப்படின்னா ரங்கநாதன் ஒளியில் ஏழுனார்னா முத்தினுடைய ஒளியானது எங்கே பார்த்தாலும் பிரகாசிக்கிறது. ஆகினால தீபவது ஆத்யகாமம் விளக்கொழி.